வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாமேனிடுவங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். சார், நீங்கள் ரொம்ப அழகாக இந்த உருவாய் அருவாய் அப்படிங்கிற விஷயம் நாங்களும் கூடவே சொன்னோம் சார். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரியது, எப்படி அது சொல்லாமல் இருக்க முடியும் இன்றைய தினத்தில் இல்லையா? வரக்கூடிய 20ஆம் தேதி மகா சண்டி பாராயணம், அதே சமயத்தில் சந்தான கோபால கிருஷ்ண பூஜை. ஒரு பெண்மணி நம்ம இடத்துல அழுது வேதனை, அப்படியே கண்ணில் ஜலம் ஒழுகிறது வாழ்க்கை. அவங்க சொன்ன ரொம்ப வார்த்தை இன்னும் என் மனசில் இருக்குது, இன்னும் என் மனசில் அப்படியே தோணிகிட்டு இருக்கு. சார், என்ன சார் பண்ணணும்? சொத்து இருக்குது, 1க்கு 6 வீடு இருக்குது சார், தொழில் இருக்குது சார், ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேருக்கு டெய்லி அன்னதானம் போடுற அளவுக்கு இறைவன் எங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கார் சார், நல்லா கொடுத்துருக்கார் சார், எல்லாம் கொடுத்துருக்கார். என் கணவர் பேர் இருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கார். ஆனால் குழந்தை வரந்தான் சார். என்ன சார் பண்ணணும் சொல்லுங்கள் சார். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒன்றும் தெரில சார். அப்படி உட்காந்து வருத்தப்பட்டவா எனக்கு சொல்லும் பொழுது ஒரு செகண்டை இப்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவளுக்கு பிரஷ்னம் பார்த்து கோயம்புத்தூரில் காமாட்சி அம்மன் கோயிலில் இந்த ஜபத்தை நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். சக்சஸ். அவளுக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, அவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க, அவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. சார், எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நாள் சார் இன்றைக்கி. நாங்கள் வந்து என் குழந்தையுடைய பிறந்த நாள் கொண்டாடுறனோ இல்லையோ அந்த பூஜைக்குண்டான நாளை நாங்கள் இன்னே வரைக்கும் நாங்கள் லைஃப்பில் மறக்க மாட்டோம்னு சொல்லி அவர்கள் அந்த ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்து கொள்கிறார்கள். அப்போது இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஜபத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்கள். பிராயச்சித்தம், பரிகாரம், வேண்டுதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் பர்சன்ட் ஆஃப் விஷயந்தான். இதற்கு மேலே உங்களுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கை, உங்களுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கை. கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீ ஜலவல்லபாய பராய பரமபுருஷாய. இந்த மந்திரம் சொல்லும்போது கிருஷ்ணாய கோவிந்தாய, இது வார்த்தை இல்லை, வழிபாடு. கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய, இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு வைப்ரேஷனை கொடுக்கறது, எவ்வளவு ஒரு மாற்றத்தை கொடுக்கறது. பராய பரமபுருஷாய பரமாத்மனே. அப்போ பாருங்கள், பரமபுருஷர், நீங்கள் ஒருத்தரை வந்து பாராட்டலைன்னா உங்கள் ஃபேஸில் தெரிஞ்சிடும், உங்களுடைய அந்த சொல் வித்தியாசப்படும். நீங்கள் ரொம்ப திறமைசாலி, நீங்கள் கடவுள் மாதிரி அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது அப்படின்னு மனசு சொல்லிவிடும், போலியான பாராட்டுதல் இருக்கும். ஆனால் பகவானை கும்பிடும்போது அப்படி இல்லை. ஏன்னா அதற்கு அத்தனைக்கும் ஆப்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய அந்த இறைவன் தான். யாரையும் நம்பாதீங்க, அவன் மேல் நம்பிக்கை வைங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை. உங்களுடைய பேர் பதிவு செய்யணும்னு நினைக்கிறவா 739739482 உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு, நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு 735840945. நம்ம இதில் வந்து நிறையா வேத பண்டிதர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இடையில் இப்போ ஒரு பெரிய யாகம் நடந்தது, ரொம்ப சூப்பராக அவங்க வீட்டில் வந்து பண்ணிட்டாங்க. அவர்கள் சுதர்ஷன ஹோமம் பண்ணி ரொம்ப திருப்தியானதாக நான் வந்து நம்மளுடைய இந்த டீம் வந்து சொன்னாங்க.
அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நீங்கள் மனதார எடுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். நம்ம டீமில் இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் அவ்வளோ அற்புதமாக இப்போ நிறைய பேர், சார் நான் வந்து பெங்களூர்லேருந்து இருக்கேன் சார், நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கேன் சார், எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க சார்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்களும் வந்து இதில் நம்ம டீமில் ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி நான் அஸ்ட்ராலஜராக இருக்கேன், நான் வந்து ரொம்ப அழகாக நான் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் சார், எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், உங்கள் டீமில் வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவா, தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுடைய பயோடேட்டா வந்து தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டீம் வந்து இப்போது கிளாஸஸ் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கலாக ரொம்ப அழகான ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க, இதில் நீங்களும் பங்கு பெறலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டில் வந்து அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க, இது நிறையா விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அஸ்திர பூஜைனால் நம்ம வந்து ஒரு சிவப்பு துணியை வச்சுட்டு அந்த அஸ்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறது. இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், உங்கள் வீட்டில் முருகர் படம் இருக்கும், முருகர் படம், திருச்செந்தூர் முருகர் வச்சுருப்பேல், பழனி ராஜலங்கார முருகப்பெருமான் வச்சுருப்பேல், திருத்தணி முருகப்பெருமான் வச்சுருப்பேல், அந்த முருகப்பெருமானுக்கு கையில் ஒரு வேல் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த வேலில் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, அழகாக ஒரு சந்தனம் ஒரு குங்குமம், ஒரு சந்தனம் ஒரு குங்குமம், ஒரு சந்தனம் ஒரு குங்குமம், சந்தனம் ஒரு குங்குமம், இப்படி அலங்காரமாக அப்படி லைனாக அந்த வேலுக்கு மட்டும் கீழேருந்து மேலே, அதாவது மேலேருந்து கீழே, கீழேருந்து ஒவ்வொரு சந்தனம் குங்குமம் ஒவ்வொரு சந்தனம் இப்படி டெய்லி வச்சுட்டு வாங்க. அடுத்த நாள் காலையில் அழிச்சிருங்க, திருப்பியும் டெய்லி இப்படி வச்சு பாருங்க. அப்படி மனதார வைக்கும்பொழுது வேல் 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 இப்படி இந்த நாமத்தை சொல்லி வச்சு பாருங்கள். இதனுடைய சார் இது என்ன சார் பலன் கொடுக்கும் செய்து பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/9/2021 ஸ்ரீபிலோ வருஷம் ஆவணி மாதம் 29ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, காலை 9:53 வரை பின்பு மூலம். இன்றைய திதி அஷ்டமி, மாலை 3:19 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை, மேஷம் ரிஷபம் நல்ல நேரம். காலை 7:45-8:45 வரை ராகு காலம், மதியம் 3:00-4:30 வரை யமகண்டம், காலை 9:00-10:30 வரை. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள், நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும், கவலை வேண்டாம். எதிர்பார்த்த பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், புதிய நிகழ்ச்சிகள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும், வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகள் பற்றிய சிந்தனை இருக்கும். இன்றைக்கி பத்திரிகைகள் பார்த்து தெரிஞ்சணும், ஆஹா இதுக்கு நமக்கு ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஐடியா வரும், அனிமேஷன் படித்தவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துகிட்டு இருக்கவங்க, சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துகிட்டு இருக்கவங்க, புதிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இதை அப்படியே க்ரியேட்டிவிட்டிவாக நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கும்போது அது நடைபெறக்கூடிய காரியத்தில் இருக்கும். கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவா மட்டும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், நல்லா யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணிக்கணும், மற்றபடி பயப்படவே வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அதிலேயே சொல்லிட்டேன், ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரொம்ப அற்புதமான சிந்தனை, நம்ம இந்த நபர்கள் தான் நம்மக்கிட்ட பேசின்னு இருந்தோம், இனிமேலாம் இவாட்ட பேசப்படாது, இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். எதுக்கு நம்ம வாலண்டியராக போய் ஒரு கெட்ட விஷயத்தை கற்றுக்கணும், இனிமேல் கற்றுக்கவே படாது, எனக்கு வந்து இனிமேல் இதை ஸ்டாப் பண்ணணும், இது என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, இதை நான் ஸ்டாப் பண்ணணும், இதை நான் செய்யப்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு குறிக்கோள் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பேன், நிச்சயமாக அது உங்களுக்கு சக்ஸஸாக மாறத்துக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள், வழிபாட்டுக்குண்டானதையும் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, நன்மை உண்டு, நல்ல பலன்கள் கூடி வரும், மருத்துவமனையில் இருக்க திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப வயசானவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும், வேலை வாய்ப்புகள் அமோகமான பலன்கள் உண்டு, பார்ட்னர்ஷிப்போடு ஏதேனும் செய்யணும்னா தாராளமாக செய்து கொள்ளலாம், திருமண காரியங்கள் கைகூடும், ரொம்ப நாள் இருந்த மன வருத்தங்கள் போகும், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்தி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கு நல்லது, ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொன்னோன்னா அது அப்படியே அப்பட்டமாக நம்பிடப்படாது, இன்னொருத்தர்கிட்ட என்னென்னு கேட்டுக்கணும், ரெண்டு பேர்த்த வச்சு பேசி அதுக்கப்புறம் அதை முடிவெடுத்துக்கிறது நல்ல பலன்கள், கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது
போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவா. ஆக நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்ன கேட்குறீங்கிறத விட்டுருங்கோ, அதை பற்றி உண்மை நிலவரம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஜோதிடம் பார்த்துட்டுருக்குவா, யோகா ஆசிரியராக இருந்துருக்கோ, இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கோ, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கட முறையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக நடந்துட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தோம்னா 10:30 வரைக்கும் ஒரு சில சிந்தனைகள் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் சில சிந்தனைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து இடமாற்றம் பண்ண மாட்டேன், பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கரெக்டாக அந்த டைம் மாறினதுக்கு ஆமாம் மாற்றினா நல்லது தானே அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே அப்படி மாறி செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப அன்பானவர்களை சந்திப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயங்களை கையெழுத்து போடும்போது அதை 100 முறை பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கை கால் சம்பந்தமான வழி இருந்துருக்குவா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலை இல்லை. கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கால வேலைகளில் கோபம் இருப்பேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிஸ்னஸுக்காக நீங்கள் எதிர்பார்த்த அந்த மெட்டீரியல் ரொம்ப நாள் வராமல் இருந்தது, கொரியர் பண்ணி வராமல் இருந்தது, அதே மாதிரி பார்சல் பண்ணி வராமல் இருந்தது, எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் இது பண்ணி அங்கே போய் சேராமல் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய சில நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைவாய்ப்புக்காக காத்துட்டுருக்க வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, லாபம் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்குண்டான விஷயங்கள்லாம் எடுத்து காலை வேலைகளில் பேசுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மத்தியான வேலைகளில் கொஞ்சம் காரியங்கள்லாம் கொஞ்சம் வேக வேகமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் யோசிப்பேல், என்ன இவ்வளோ வேலைகள் நம்ம எடுத்து பண்ணுறோமே இருந்தாலும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தொழில் ரியும். அதேமாதிரி குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு கிரகப்பிரவேசம், குழந்தைக்கு கல்யாணம் போன்ற நல்ல காரியங்கள் பற்றிலாம் சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, எல்லாமே நஷ்டம் மாதிரி தெரியும். ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் அது விரயமாகத்தான் தெரியும், அது கவலையப்படாதீங்க. முயற்சி முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். சேல்ஸில் இருந்துருக்கோம், ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டரில் இருந்துருக்கிறவங்க, அதுமாதிரி ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் கேட்டரிங் சம்மந்தமாக இருந்துருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான துறைகள் இருக்கவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு, மர சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு, பிளேவுட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் ஐடியா பண்ணி வச்சுருப்பேன், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதை மறந்துடுவேன். பத்தியா காலையில் இதெல்லாம் நினச்சா அப்புறம் மறந்துட்டேனே. எப்போவுமே அதனால தான் எழுத்து பழக்கங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எழுதி அதை வச்சுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபரை காண்டாக்ட் பண்ணணுச்சு மறந்து போயிடுவேன். அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை டே ஸ்கெடியூலில் போட்டு வைங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு, இன்றைக்கி நட்சத்திரத்துக்குண்டான வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சில விரயங்கள்லாம் இருக்கும், அது சுப விரயம்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பற்றி சிந்திப்பீங்க. நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அட்வொகேட்டாக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறையா நீங்கள் எடுத்து வச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களை கிண்டல் கேள்வி பேர் பேசுந்தா பேசிட்டு போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முந்தியெல்லாம் அதுக்கெல்லாம் கேர் பண்ணுவேல், இப்போ கேர் பண்ணாமல் ரொம்ப அழகாக செயல்படுது. யூடியூபராக இருந்துருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். மற்றவங்களுக்கெல்லாம் எத்தனையோ உதவி செய்கிறோம், நமக்குன்னு வரும்போது இப்படி இருந்துட்டு இருக்கேன். எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே கமர்ஷியலாக இருந்துட்டுருக்காளே, அன்பு பாசம் யார்ட்டி இருக்காதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் காலை வேலைகளில் கேட்பேன். அதுக்கப்புறம் சரி இருந்துட்டு போட்டோம், நம்ம என்ன வேணால் இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையில் பார்ப்போம். கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், கும்பாபிஷேகம் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு.
மீனராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். புது புது காரியங்கள்லாம் ஈடுபட்டுருக்கோம், தொழில் ரீதியான நல்ல வெற்றிகள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு பெரிய பொறுப்புகள், பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். அது இந்த நாள் கிடச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்துட்டுருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் அது? ரொம்ப தர்ம சங்கடம் இருக்கும்பொழுது இறைவன் ஏன் என்னை இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைப்போம் இல்லையா? அதுவே ஒரு வேறு விதத்தில் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கான் இப்படின்னு சொல்லும்பொழுது அதில் அந்த வருத்தம் அதை விட்டு போயிடுறது, திருப்பி ஒரு நம்பிக்கை அதுக்குள்ளே பிறக்கிறது. பாருங்கள், வார்த்தை தான் மாற்றி போடும்பொழுது அப்படியே அதில் மாறுதல் இருக்குது. ஒரு ரிஷி, இந்த ரிஷி ஒரு சூக்தத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும்பொழுது, ரொம்ப மன வருத்தம் இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இப்போ நான் சொன்னது தான், இதுக்கு முன்னாடி சொன்னது தான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். இன்னும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். மனம் ரொம்ப பாரமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். இது என்னமோ ஒரு 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 சின்ன பழியை சுவாமிக்கு மேலே போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. நீ தானே இல்லை, நீங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டுவேல். ரொம்ப சிரமம் போது ஏன்ப்பா என்னை கஷ்டப்படுத்துகிற, பாருங்கள் கடவுள் கஷ்டப்படுத்துகிறாரா? இல்லை, நம்ம கர்ம வினை நம்மளை அப்படி படுத்துறது. ஆனால் யார்கிட்ட முறையிடுறது? அவாட்ட தானே இல்லையா? ஒரு ஆத்துக்காரமாக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. கோவம் வந்தோன்னு வீட்டுக்காரர் பயங்கரமாக அப்படி சத்தம் போடுறார். ஏன்ப்பா என்னை சத்தம் போடுறேன்னு அவர் கேட்குறார். அந்த கோபத்தை வேறு யார்ட்டையும் காமிக்க தெரியல. அவருக்கு ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன், வீட்டில் வந்தோன்னே பயங்கரமாக சத்தம் போடுறார். உடனே அந்த அம்மா கேட்குறா, ஏங்க இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு கேட்குறா. அப்போ கோபம் இவங்க பேரில் இல்லைன்னு தெரியுது, அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? அப்போது ஏதோ நம்ம மேலேயே நமக்கு கோபம், சுவாமிகிட்ட இப்படி கேட்குறோம். இது பாருங்கள், இந்த இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த மந்திரமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மந்திரம் வந்து ரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த மந்திரம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப மனசு பாரமாக இருக்கும்போது சொல்லி பாருங்கள், அப்படியே அப்படியே அந்த சுச்சுவேஷனே மாறும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் தம் சர்வம் காரணம் தேவீம் சர்வ, தம் சர்வம் காரணம் தேவீம் சர்வ, தம் சர்வம் காரணம் தேவீம் சர்வ. எல்லா காரணத்துக்கும் நீ தான் இறைவா, எல்லா காரணத்துக்கும் நீ தான். ஒன்றை நான் வந்து வணங்குறேன் தேவி அப்படின்னு நீங்கள் வேண்டி பாருங்கள். அந்த விஷயத்தை அந்த இறைவனுடைய ஒரு சிந்தனையாக மாற்றும் பொழுது, இறைவனுடைய சக்தி அதில் படும் பொழுது, எவ்வளோ பெரிய ஆபத்தும் எவ்வளோ பெரிய மனபாரமும் டக்குன்னு மாறிடும். எவ்வளோ பெரிய பாரமும் டக்குன்னு மாறிடும். எப்படின்னா, ரொம்ப மனசு கஷ்டம் வந்துடுது, கோயிலுக்கு போகிறேல், இறைவா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீ பார்க்க மாட்டாயா அப்படின்னு கேட்கும்போது, அந்த இறைவன்கிற வார்த்தை அந்த கோயிலுக்கு போகிறது, அந்த அந்த வார்த்தையில் சக்தி விட்டுறது, மூணும் சேரும்போது அப்சல்யூட்டாக அது அப்படியே மாறிடும். நெகட்டிவெல்லாம் போயிடும், பாசிட்டிவ் வந்துடுங்க. இந்த இந்த விஷயத்தை தான் இதில் நான் வந்து கொடுக்க சொல்கிறேன். ரொம்ப மனசு பாரம் இருக்கும்போது, துவம் சர்வம் காரணம் தேவீம் சர்வ, எல்லாத்துக்கும் நீயே காரணமாக இருக்கியம்மா, எல்லாத்தையும் எனக்கு மாற்றி கொடு, இப்படி வேண்டி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம், இது வார்த்தை இல்லை, உண்மையான பக்தி. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிறதுக்கு சார் வரம் கிடைக்கணும் சார், ஒரு பெரிய வரம் சார். அந்த வரம் நம்ம வகுப்பில் இருக்குது, சிவ வரம். இந்த சிவ வரம் வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப அற்புதமாக சித்த ரகசியம் போயின்ட்டுருக்கு, அதுக்கப்புறம் அந்த வகுப்பு. இது போன்ற நிறையா விஷயங்கள் நீங்களும் தெரிந்து கொள்ள முடியும். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.